பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பைக் வித் காலேஜ் ஃபீஸ் கட்டேன்னு எதுக்கு நான் போய் சொன்னேன்? உனக்கு நான் ஃபீஸ் கட்ட பணம் கொடுத்தல்ல? எதுக்கு எதுக்கு பைக் வித்த நீ சொல்லுடா. என்ன என்ன பாக்குற? வீட்ல இருக்கிற நிலைமை உனக்கு புரியலையா? எதுக்கு உன் பக்கத்துல நீ வேற பிரச்சனை இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க? நான் உனக்கு கொடுத்த பணத்தை என்ன பண்ண சொல்லு. செலவு பண்ணிட்டேன். எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, செலவு பண்ணிட்டேன். வீட்டில் எப்பவும் கேவலமான நிலைமை தான் இருக்கு, அதுக்கு நான் என் வாழ்க்கைய வாழக்கூடாதா? சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தோடு வளர்ந்துருந்தா நீ சொல்கிறது சரியாக இருந்திருக்கும். ஆனால் அப்போ எல்லா வசதியோடு வாழ்ந்துட்டு இப்போ காசு இல்லை பணம் இல்லைன்னா நான் என்ன செய்யறது? நீ சொல்கிறதுனால என்ன நல்லது நடந்துச்சு? தர்ஷினி உன் பேச்சு தானே கேட்டா? அவன் நிலைமையை பார்த்தல? என்ன பேசுறா? இவங்க பேச்சை கேட்டு எங்கள் அப்பாவை எதிர்த்து நின்றது பெரிய தப்பு. இவங்க சுயநலத்துக்காக பெத்த பிள்ளைங்களை கூட கொல்ல தயங்க மாட்டாங்க. என் பிள்ளை மேல கை பட்டுச்சே, நீ மறுபடியும் ஜெயில் தான் போ. நீ வாடா, நீ வாப்பா. என்னங்க அந்த பையத்தை என்கிட்ட குடுங்களே, நான் உள்ள கொண்டு போய் வைக்கிறேன். அதையே பிடிச்சி நின்னு இருக்கீங்க. இதுல முக்கியமான தகவல்லாம் இருக்கு. இப்ப இந்த பையதான் உனக்கு பிரச்சனையா? அவர் இவ்வளவு பேசிட்டு புள்ளைய உள்ள கூட்டு போயிருக்காரு, அதை பத்தி எல்லாம் பேசாம இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்க. முதல்ல அதை பத்தி பேசுவோம். என் பையதானே, நான் பாத்துக்கிறேன். சரி வச்சுக்கோங்க. நான் தர்ஷனை கூப்பிட்டு போறேன்னு சொன்னப்ப நான் அவன் மண்டையை கழுவுறேன்னு என்னைய திட்டினாரு. இப்ப அவர் அவன் மண்டையை கழுவி உள்ள கூட்டு போயிட்டு இருக்காரு. தேளை கொட்டாதேன்னு சொல்ல முடியுமா சக்தி? அது கொட்டிக்கே தான் இருக்கும், அது குணமே அப்படித்தான். ஆனால் இந்த பயலும் சேர்ந்துக்கிட்டு புத்தி கட்டு பேசுகிறான் பாரு, அதைத்தான் என்னால் தாங்க முடியல. அவரோட ஈகோவை நம்ம உடைக்கிறோம்ல, அதை ஏற்றுக்க முடியாமல் எல்லாரையும் அவர் பக்கம் வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. முதல்ல உங்கள் வீட்டுக்காரங்கள பாசத்தை வச்சு அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ இவனுக்கு பணத்தை காட்டி அட்ராக்ட் பண்ணுறாரு. அவங்க தெளிஞ்சதும் இவன் மாட்டிக்கிட்டான். சீக்கிரம் இவனும் தெளிஞ்சிருவான். ரொம்ப நாள் ஆகாது. அதை விடு, நீ போன வேலை என்னாச்சு? அஞ்சனாவை பார்த்தியா? அந்த பையன் சித்தார்த்த், அவன் என்ன சொன்னான்? அவன் அஞ்சனா உண்மையாக தான் லவ் பண்ணுறானா? ஆனால் அவங்க அம்மாவை மீறி அவனால் எதுவும் செய்ய முடியாதான். என்ன இழவு இது? நாம் எல்லாம் சேர்ந்து நின்று அவங்க அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே? அண்ணி, நாங்கள் தெளிவாக பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த பொம்பளை என்னமோ நாலு அடியால வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்கு, என்னத்த பேச சொல்றீங்க? இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கிறவே முடியல. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? நம்ம வீட்டில் ஒன்று இருக்கே, அங்கிட்டு இங்கிட்டு ஊசலாடிக்கிட்டு. அந்த குடும்பத்தில் ஒரு பையன் இப்படி பயந்து நடுங்கிறான். இவெல்லாம் எதுக்கு லவ் பண்ணுறான்? அந்த ஆள் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காயை அடிக்கணும்னு பார்க்குறாரு. ஒரு பக்கம் தரிசனியை கட்டி கொடுத்து அந்த குடும்பத்தோட உறவு ஆடணும், இவர் கௌரவம் கொடி கட்டி பறக்கணும், இன்னொரு பக்கம் இந்த அஞ்சனாவை கதற விட்டு ஜனனியை பழி வாங்கணும். ஒரு கல்யாணத்தை வச்சு ரெண்டு பக்கமும் ஜெயிக்கணும்னு பாக்குறாரு. தோத்துதான் போக போறாருக்கா? இ
இப்ப யாரு வந்துட்டாங்க? உன் அத்தை. அந்த ஒரு அண்ணன் கிளம்பிருச்சு, கேப் விடாம இன்னொரு அண்ணன் பல பலன்னு தினைக்கும் கிளம்பி வந்துருது. கீர்த்தி, அந்த தட்டை எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. யார் இது தாவணி போட்ட ஜப்பான் பொம்மை? தர்சனுக்கு நிச்சயம் பண்ண கூட்டியாந்துருக்காங்களோ? அந்த அம்மாவோட பொண்ணு. அப்போ நான் சொன்னது சரிதான், ஒரே மேடையில் ரெண்டு கல்யாணம்னு ஏதாவது ஏடா கூடமாக யோசிக்க போகிறாரு. ஏய் பேசாமல் இருடி, இது மட்டும் அந்த ஆள் காதில் கேட்டால் உடனே உள்ளே போய் பரிசம் போட்டுருவாங்க. அந்த ஆள் அமைதியாக இரு. வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. அம்மா, இது என்னோட பொண்ணு கீர்த்தி. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. தட்டை கொடு. நடக்கணும் தெய்வ மாதிரி. அவங்க வார்த்தையை கேட்டு நடந்தா நீ சந்தோஷமாவும் நிம்மதியா வாழலாம். புரியுதாப்பா? நந்தினி, ரேணுகா, என்னன்னு போய் பாருங்களேன். உள்ள போங்க. வா போ. பகல் காட்சி. என்ன சித்தார்த்தன் தம்பி, பேசாம இருந்த அப்படியே? நாலு வார்த்தை கடகலான்னு பேசுங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அதுக்கு தானே இவனை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அம்மா, கொஞ்சம் தர்ஷினியை கூப்பிடுறீங்களா? அவ எதுக்குமா இப்போ? எப்பவுமே ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கறா இல்லையா, அதான் மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். நாலு பேரை பார்த்து பழகினா தானே நார்மலா இருக்க முடியும். அதுக்குதான் நான் பொண்ணையும் பையனையும் கூட்டிக்கிட்டு வந்தேன். கொஞ்சம் கூப்பிடுங்களேன். எதுக்கு? அவளெல்லாம் கூப்பிட முடியாது. முதல்ல வெளியே கிளம்புங்க. டேய், அத சொல்ல நீ யாரா? வீட்டுக்கு சொந்தக்காரன் நானு, இவங்க ஏன் சம்மந்தி? மூணாவது மனுஷன் நின்று வேடிக்கை தான் பார்க்கலாம், வாயை திறந்து பேசக்கூடாது.